சரி, இனிமேல் நாம் வசனத்துக்கு வருவோம். இதுவரை வசனத்துக்கான சில அடிப்படை முன்னுரைகளை பார்த்தோம். இப்போது நமக்கு அந்த வசனம் தெரியும். மீண்டும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். இப்போ ஒரு கேள்வி, இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்கிற வசனம் ஒரு தலைப்பா அல்லது இந்த ஒன்றாம் வசனத்துக்கும் ரெண்டாம் வசனத்துக்கு இடையிலே ஒரு பெரிய கேப் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி எல்லோருக்கும் எழும். அதை ஆங்கிலத்திலே கேப் தியரி என்று சொல்வார்கள். தமிழில் வேண்டுமென்றால் நாம் கால இடைவெளி கோட்பாடு என்றோ பிளவு கோட்பாடு என்றோ ஏதோ ஒரு பெயரை வைத்துக் கொள்ளலாம். புரிந்து கொள்வதிலே தவறொன்றும் இல்லை. ஆனால் ஆங்கிலத்தில் அது கேப் தியரி என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் ஆதியாகம் ஒன்று ஒன்றை ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ரெண்டுக்கும் இடையே எந்த இடைவெளியும் இல்லை, இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஏன் இந்த கேப் தியரி சொல்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு நியாயமான ரீசனை சில கிறிஸ்தவர் சொல்கிறாங்க. அது அவருடைய பார்வை. அந்த பார்வையை எடுத்த உடனே நான் தவறு என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தே ட்ரை டு காம்ப்ரமைஸ் த சயின்ஸ் அண்ட் த பைபிள். ஏன்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, உலகம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆர் ஈவன் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகிவிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை எப்படி காம்பன்சேட் பண்ணுறது, அல்லது இதை எப்படி பைபிளோடு இணைப்பது? ஏன்னா தங்களுடைய விசுவாசத்தையும் மறுதளிப்பதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. அந்த விதத்தில் அவர்கள் நல்லவர்கள். ஆனால் மறுபக்கம் விஞ்ஞானத்தையும் நம்புகிறார்கள். ஆகவே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ரெண்டுக்கு இடையில பிரிட்ஜ் உண்டாக்குவதற்காக இந்த இடையிலே ஒரு கேப் தியரி கொண்டு வராங்க. தெரிந்தோ தெரியாமலோ சில நல்ல இறையலாளர்களும் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம அதை மறக்கவும் இல்லை. தே ஆர் வெரி குட் பீப்புள், தே ஆர் குட் பிலீவர்ஸ். அவங்கள நம்ம we have no right to condemn or judge others, but we have to be very careful. ஏனென்றால் நாம் மீண்டும் அணுக வேண்டியது விஞ்ஞானமா இறைவனா, இவர்களில் யார் வல்லமை உள்ளவர்கள் என்று அணுக வேண்டும். ரெண்டாவது, விஞ்ஞானத்தின் அடிப்படையில் மட்டும் அணுகிவிடக்கூடாது. அந்த இந்த கேப் தியரியை சொல்லுகிற பெரும்பான்மையினர்கள் விஞ்ஞானத்தின் பார்வையிலே பைபிளை விளக்க முயற்சிக்கிறார்கள், தேவனுடைய வல்லமையில் இருந்து விளக்குவதை தவிர்க்கிறார்கள். விஞ்ஞானத்தினுடைய பார்வையிலே பைபிளை விளக்குகிறார்கள், தேவனுடைய வல்லமையை சார்ந்து விளக்குவதை தவிர்க்கிறார்கள். இதுதான் அடிப்படை பிரச்சனை. அப்படியானால் இதை நம்ம எப்படி நம்ம புரிந்து கொள்வது என்று பார்க்கும்போது, ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரத்தில் உள்ள ஒன்றாம் வசனம், நல்ல அறிஞர்கள் கேப் தியரியை நம்பாத பல அறிஞர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அது என்னவென்றால், இட் இஸ் எ டைட்டில் வர்ஸ். இட் இஸ் எ டைட்டில் வர்ஸ்னால் அதனுடைய பொருள் என்னவென்றால், இங்கே தின தந்தி பேப்பர் இருக்கிறது, இது ஒரு டைட்டில். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இது ஒரு டைட்டில். இந்த டைட்டில் கீழே பாருங்கள், சின்ன ஒரு பேராகிராஃப், இந்த செய்தியை தான் அதுவும் விளக்கும். அடுத்ததாக இந்த செய்தியை முழுவதுமாக விளக்குறது. ஆகவே சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று வசனம் அது ஒரு டைட்டில் தான். சில அறிஞர்கள் சொல்கிறது ஒன்று ரெண்டும் சேர்த்தே அதை டைட்டில் எடுக்கணும்னு சொல்லவங்களும் இருக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இட் இஸ் எ டைட்டில் வெர்சன்கிற ஒரு விளக்கம் இருக்கிறது, அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, இதை டைட்டில் நம்ம எடுக்கக்கூடாது, இட் இஸ் டோட்டலி சம்மரி ஆஃப் காட்ஸ் கிரியேட்டிவ் ஆக்ட். தேவனுடைய படைப்பின் அனைத்து செயல்களையும் சுருக்கி சொல்லுகிற ஒரு சம்மரி ஸ்டேட்மெண்ட், சுருக்க உரை என்று சொல்கிறார்கள். மொரல்லெஸ் டைட்டில் என்று சொல்லும்போதும் சுருக்கவரின்னு சொல்லும்போதும் சேம் தான். பட் அந்த நுட்பமாக ரெண்டு விதமாக அதை அணுகிறார்கள். அதை நான் சொல்கின்றேன். சரி, அப்படியானால் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திற்கும் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துக்கு இடையில் கேப் என்கிற ஒரு கருத்தை திணிக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா இட் இஸ் டோட்டலி, அது மொத்தத்திலே தேவன் படைத்த செயலை குறித்து ஒரு முதல் அறிமுக செய்தியை தருகிறது என்று நாம் அணுகுவோமானால், ஒன்றாம் வசனத்துக்கும் ரெண்டாம் வசனத்துக்கு இடையில்
ஒரு கால இடைவெளியே கிடையாது. அது இரண்டுமே சேர்த்து படை தேவன் படைத்தாருங்கிற செய்தியை சுருக்கமாக சொல்கிறது, அவ்வளோதான். அடுத்ததாக இன்னொரு ஒரு அணுகுமுறை இருக்கிறது. அந்த மூன்றாவது அணுகுமுறை சற்று சிறந்ததாகவும் இருக்கிறது. அது என்னவென்றால், ஆதியாகமத்துடைய முதல் 5 வசனங்களுமே முதல் நாளில் நடைபெற்றதை சொல்லுகின்றன. ஆதியாகமத்துடைய 1 அதிகாரம் 1 வசனம் தொடங்கி 5 வசனம் முடிய உள்ள அனைத்து செய்திகளும் முதல் நாளில் நடந்ததை சொல்லுகின்றன தவிர வேறு எதுவும் இல்லை. அப்படி புரிவது எளிதாக இருக்கும். அதை படித்து பாருங்க, சரியா? ஆகவே ஆதியாகமம் 1 முதல் 5 வசனத்தை முதல் நாள் தேவன் செய்தவைகளை சொல்லுகிறது என்று புரிந்து கொண்டோம் என்றால் எந்த பிரச்சனை வராது. கேப் தியரிக்கு அங்கே வாய்ப்பும் கிடையாது. அது இல்லைன்னா தான் பிரச்சனை வரும். சரி, அடுத்து நம்ம போவோம். அடுத்ததாக, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அடுத்த கேள்வி, எப்படி படைத்தார், எதிலிருந்து படைத்தார் என்றெல்லாம் சில கேள்வி வரலாம். அதற்கு இந்த வசன பகுதியில் சொல்கிற பதில், லாட்டினில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எக்ஸ் நிகிலோ, இஎக்ஸ் ஹைஃபன் போட்டு நிகிலோன்னு போடுங்க, எக்ஸ் நிகிலோ, எக்ஸ் நிகிலோ. அப்படின்னா எக்ஸ்னா அவுட் ஆஃப் நத்திங், அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்றால் ஒன்றும் இல்லாமையிலிருந்து படைத்தார். எதுவுமே இல்லை, எக்ஸப்ட் காட், தேவனை தவிர எதுவுமே இல்லை. தேவனை தவிர எதுவுமே இல்லாத போது தேவன் படைத்தார். ஆகவே நாம் ஆதியாகமத்தை அணுகும்போது, தேவன் படைத்தார் என்று அணுகும்போது, ஃபஸ்ட்டு ஃபிலாசபிக்கல் தியாலஜிக்கல் வேர்டு, முதலாவது நம்முடைய மனதில் இருக்க வேண்டிய இறையியல் வார்த்தை எக்ஸ் நிகிலோ. இந்த எக்ஸ் நிகிலோ என்பது லத்தின் வார்த்தை, ஆனால் இது இறையியல் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே நாம் ஏற்கனவே பார்த்தோம், பைபிளை அணுகும்போது ஃபிலாசபிக்கலி தியாலஜிக்கலி அணுக வேண்டும். அந்த ஃபிலாசபிக்கலி தியாலஜிக்கலி அணுகும்போது வருகிற பதில், அவுட் ஆஃப் நத்திங், எக்ஸ் நிகிலோ, ஒன்றும் இல்லாமையிலிருந்து இறைவன் அனைத்தையும் படைத்தார். ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவன் அனைத்தையும் படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இப்படி ஒரு கூற்றை சொல்ல முடியும், ஒரு யூனிவர்சல் ட்ரூத், நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங். இது ஒரு ஒரு ஃபிலாசபிக்கல் அப்ரோச், நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங். அப்போ ஒரு கேள்வி, இஃப் நத்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங் என்றால் ஒன்றும் இல்லை எனில் அதிலிருந்து ஒன்றும் வராது, அதான் அந்த பொருள். ஆனால் ஒரு கேள்வி, ஒன்றும் இல்லையில் இல்லாமையிலிருந்து ஒன்றும் வராது, ஆனால் இது எல்லாம் இருக்கிறதே. அதற்கு பதில் என்னவென்றால், சம்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் சம்மோன் ஆர் சம்திங், சம்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் சம்மோன் ஆர் சம்திங். அப்படியானால் இது அனைத்தும் ஏதோ ஒன்றிலிருந்து வந்தது அல்லது ஒருவரால் வந்தது. அப்ப கேள்வி என்னவென்றால், தேவன் ஹீ சம்மோன், ஹீ பிரிங்ஸ் அவுட் சம்திங் அவுட் ஆஃப் நத்திங் இல்லையா? ஒருவர் ஒன்றுமில்லாமல் இருந்து சிலவற்றை கொண்டு வந்தார். அவ்வளவுமாக நாம் அதை தத்துவ ரீதியாக பார்க்கின்றோம். அடுத்ததாக, சயின்ஸில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறது, தானாக ஒன்று வர முடியாது. அடுத்ததாக அவருடைய கேள்வி, இல்லை அவர்களே விளக்குறாங்க, பிக் பேங் தியரியை பற்றி நமக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒரு பெருவெடிப்பு என்று சொல்லுவாங்க.
அது ஒரு காலத்திலே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம அதை பின்னால் பார்க்கலாம். விஞ்ஞானிகள் பார்வையில் இந்த உலகம் தானாக தோன்றுமெனில், நம்முடைய ஒரு கேள்வி, விஞ்ஞானிகள் பார்வையிலே இந்த உலகம் தானாக, உலகம் பாருங்கள், அதாவது உலகம் என்று சொல்லும்போது ஜடப்பொருட்கள் தானாக தோன்றுமெனில் ஏன் தேவன் என்கிற ஒருவர் தானாக தோன்ற முடியாது? இல்லை, விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க, இந்த பூமி தானாக தோன்றிச்சது ஆனால் கடவுள் இல்லை என்று. நாம் கேட்குறோம், இந்த உயிரற்ற உலகம், உயிரற்ற பூமி அல்ல, இந்த உயிரற்ற அண்டசராசரன் தானாக தோன்ற முடியுமெனில் சுய உயிருள்ள தேவன் தானாக தோன்றுவது அதிக சாத்தியம் உள்ளதுதானே என்று நம்முடைய கேள்வியை நாம் கேட்கிறோம். அடுத்ததாக ஆதியாகமம் 1:1 நாம் அடுத்து எவ்வளவு பார்க்க வேண்டுமென்றால், ஆதியாகமம் 1:1 அனைத்து வரலாறுக்கும் இதுதான் அடிப்படை. அனைத்து வரலாறுக்கும், உலக வரலாறுக்கு அடிப்படை, நாடுகளின் வரலாறுக்கு அடிப்படை, மனிதனுடைய வரலாறுக்கு அடிப்படை, மனிதனுடைய பாவத்தினுடைய வீழ்ச்சிக்கு அடிப்படை, மனிதனுடைய மீட்பின் திட்டத்தை குறித்ததுக்கு அடிப்படை. ஆகவே இது அனைத்து வரலாறுக்கும் ஆதியாகமம் 1:1 தான் அடிப்படை. அடுத்து இந்த வசனம்தான் நம்முடைய கிறிஸ்துவ போதனையினுடைய அனைத்து போதனைகளுக்கும் அடிப்படை. அடுத்தது இந்த வசனம் மட்டுமே அனைத்து விதமான விஞ்ஞான ஆய்வுகளுக்கும் அடிப்படை. இப்படி பாருங்கள், இந்த வசனம் இல்லைன்னா ஒருவேளை விஞ்ஞானிகள் ஆய்வே செய்திருக்க மாட்டாங்க. ஆகவே அனைத்து வரலாறுக்கும் இது அடிப்படை, நம்முடைய கிறிஸ்தவ அனைத்து போதனைகளுக்கும் அடிப்படை, அனைத்து விஞ்ஞான ஆய்வுகளுக்கும் அடிப்படை. அதாவது விஞ்ஞான ஆய்வுன்னு சொல்லும்போது வெதர் இட் இஸ் ஃபார் ஆர் எகென்ஸ்ட், நமக்கு சாதகமாகவோ அல்லது எதிராக ஆய்வு செய்தாலும் இந்த வசனத்தை கொண்டு தான் ஆய்வு செய்கிறார்கள். இந்த வசனத்தை விட்டுவிட்டு ஒரு ஆய்வாளர் கடந்து செல்ல முடியாது. ஆகவே இந்த வசனம் அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது. மேலும் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உலகம் தானாக தோன்றியதா அல்லது படைக்கப்பட்டதா என்கிற ரீதியிலும் ஆய்வுகள் சென்று கொண்டிருக்கின்றன பாருங்கள். ஆகவே இந்த வசனம் விஞ்ஞானிகளை ஆய்வு செய்ய தூண்டுகிறது. அதனால தான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், இந்த ஒரு புஸ்தகம்தான் விஞ்ஞானிகளை ஆய்வு செய்ய தூண்டுகிறது என்று நாம் பார்த்தோம். ஒரு விஞ்ஞானி, ஒருவேளை அவரை பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், டாக்டர் ஹக் ரோஸ் என்கிற ஒரு விஞ்ஞானி. அவர் ஆஸ்ட்ரோஃபிசிஸ் ஃப்ரம் கேனடா, ஃபார்மர் ஏத்திஸ்ட், பிலீவ் த கிரியேஷன் ஆஃப் காட். அவர் ஒரு கட்டத்தில் கடவுள் நம்பிக்கையற்றவராக இருந்தவர். அவர் ஆஸ்ட்ரோஃபிசிஸ்டாக இருந்து ஆய்வு செய்து நவ் ஹீ இஸ் எ பிலீவர். அவர் இப்போது கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார், அதே நேரம் ஆய்வு செய்கிறார். ஆகவே இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஏராளமான விஞ்ஞானிகள் இதே போல் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்து ஆய்வுகள் முடிவிலே விசுவாசிகளாக மாறியிருக்கிறார்கள். இன்றைக்கு நல்ல விசுவாசிகளாகவும் அதே நேரத்தில் நல்ல விஞ்ஞானிகளாகவும் இருப்பதை நாம் காண முடியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஞ்ஞானி விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை 5 elements சொல்லியிருக்கிறார். அவர் யார் என்றால், அந்த விஞ்ஞானியின் பெயர் ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஹெர்பர்ட் ஸ்பென்சர், இவர் ஒரு எவல்யூஷனரி ஃபிலாசபர். அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கின்றார், அந்த புஸ்தகத்தின் பெயர் ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள். அது 1862 எழுதப்பட்டது. அந்த புஸ்தகத்திலே அவர் பேசிக் 5 factors ஆர் எலமெண்ட்ஸ் நெசசரி ஃபார் ஆல் தேட் ஆர் இன் த வேர்ல்டு அக்கார்டிங் டு சயின்ஸ். அப்படின்னா விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே எந்த ஒரு விஞ்ஞானத்திற்கும் அடிப்படை 5 காரியங்கள் உண்டு என்று சொல்கிறார். அந்த அடிப்படை காரியங்கள் எது என்று பார்ப்போம். எழுதிடுங்க, டைம் அல்ல காலம் அல்ல நேரம், ஃபஸ்ட்டு டைம். செகண்ட் ஒன்
ஃபோர்ஸ், எஃப்ஓஆர்சி ஃபோர்ஸ், ஃபோர்ஸ் ஆர் காஸ், காரணம், ஃபோர்ஸ் ஆர் காஸ். தேர்ட் ஒன், அந்த ஃபோர்ஸ் ஆர் காஸுக்கு நீங்கள் வல்லமை என்று போடலாம், வல்லமை அல்ல சக்தி ஏதோ ஒரு பெயரை போடலாம் தமிழிலே. தேர்ட் ஒன் இஸ் ஸ்பேஸ், இடம் அல்லது வெளி, ஸ்பேஸ். நாலாவது மேட்டர், எம்ஏடிடிஆர் மேட்டர், அது பொருள் அல்லது ஜடப்பொருள் ஆர் எலமெண்ட்ஸ். அஞ்சாவது ஆக்ஷன், செயல். ஐந்து, அதாவது எல்லா விஞ்ஞான ஆய்வுக்கும் ஐந்து தேவை. ஒன்று டைமு, ரெண்டாவது ஃபோர்ஸ் ஆர் காஸ், மூன்றாவது ஸ்பேஸ் அல்லது இடம், நான்காவது மேட்டர், ஐந்தாவது ஆக்ஷன். இந்த அஞ்சும் தான் அனைத்து விஞ்ஞான நிகழ்வுகளுக்கும் பின்னால் இருக்கிறதாக சொல்கிறார். இப்போ இந்த அஞ்சும் நம்முடைய கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறோன்னா, நல்லா புரிஞ்சுங்க, மீண்டும் நாம் பைபிளை விஞ்ஞானத்தின் அடிப்படையில் விளக்கவில்லை, விளக்கக்கூடாது. ஆனால் பல இடங்களிலே விஞ்ஞானம் பைபிளோடு ஒத்துப்போவதை நாம் காட்டுகிறோம். அதற்கு ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். இந்த முதல் பைபிள், பைபிளில் உள்ள முதல் வசனத்திலே இந்த அஞ்சு காரியமும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆதியிலே டைமை குறிக்குது. ஆதியிலே ரெஃபரிங் டு டைம். தேவன் ரெஃபரிங் டு ஃபோர்ஸ் ஆர் பவர் ஆர் எனர்ஜி. தேர்டு, வானத்தையும் அல்லது வானங்களையும், ஸ்பேஸ். நான்காவது பூமி, மேட்டர், ஜடப்பொருளிலானது. அஞ்சாவது உண்டாக்கினார், ஆக்ஷன். அப்போ விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்து விஞ்ஞான ஆய்வின் அடிப்படை ஐந்து கூறுகளை சொல்கிறார்கள். அந்த அடிப்படை ஐந்து கூறுகளும் பைபிளுடைய முதல் வசனத்திலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அநேக வேளைகளில் நம்முடைய கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவோம்னா, ஆதியாகமத்துடைய முதல் வசனமே சயின்டிஃபிக்கலி அப்ரோச்சபிள், த வெரி ஃபஸ்ட் வர்ஸ் ஆஃப் த பைபிள் கேன் பி சயின்டிஃபிக்கலி அப்ரோச்சபிள். இது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் மீண்டும் நம்முடைய மனதில் வர வேண்டியது, பைபிள் விஞ்ஞானத்தை விளக்கும் நோக்கில் எழுதப்பட்ட நூல் அல்ல, இந்த வசனம் உட்படக்கூட. ஆனால் இந்த வசனத்தில் விஞ்ஞானத்தினுடைய ஐந்து கூறுகளும், அதாவது விஞ்ஞானத்தினுடைய அடிப்படை ஐந்து கூறுகள் இருப்பது நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. இதை நம்ம சொல்லலாம், தவறு ஒன்றுமில்லை. சரி, ஆகவே ஆதியாகமம் முதல் வசனமும் விஞ்ஞானத்துக்கு எதிரானதல்ல. மீண்டும் 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 நான் வலியுறுத்துறது, ஏன்னா நீங்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும், பைபிள் விஞ்ஞான புஸ்தகம் அல்ல, விஞ்ஞானத்தை விளக்கும் நோக்குடன் அது எழுதப்படவில்லை. அடுத்தது பருப்பொருள், நீங்கள் பருப்பொருள்லாம் புரியுதுல்லா, மேட்டர், இது ஒரு பருப்பொருள், இது ஒரு பருப்பொருள், அதை நம்ம காணக்கூடிய எந்த பொருளையும் நம்ம சொல்ல முடியும். ஓகே, பருப்பொருள் யாவும் தேவனால் உண்டாக்கப்பட்டவை என்பதை பைபிள் கூறுகிறது. காண்கிற காணப்படாத அனைத்து பொருட்களுமே தேவனால் உண்டாக்கப்பட்டது. காணப்படாத பொருட்கள் போது, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ரே, எக்ஸ்ரேயை நம்ம காண முடியாது, பட் காட் கிரியேட்டட் தட், அதான் அதுவும் ஒரு பருப்பொருள் தான், ஏன்னா ரே, அதில் அந்த எக்ஸ்ரே பார்ட்டிகல்ஸ் தான் கடந்து செல்கின்றன, சரிங்களா? ஆகவே அதையும் தேவன் தான் உருவாக்கினார். ஆகவே ஜடப்பொருட்களை பருப்பொருட்களை காணக்கூடிய காணக்கூடாத அனைத்தையும் உருவாக்கின தேவன். அப்போ விஞ்ஞானிகளுடைய வேலை என்னென்னா, இவை அந்த
உருவாக்கின தேவன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினார், படைத்தார். அதில் வானத்தையும் அல்லது வானங்களையும் வானத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தார் என்று சொல்லும்போது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஆண்டவர் படைத்தார். ஆனால் ஆண்டவர் எதை சொல்லவில்லை என்றால் எந்தெந்த விகிதத்தில் இதை படைத்தேன் என்று அவர் சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டம். ஆட்டமில் நமக்கு இருக்குது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குது. இந்த ஆட்டமை அவர் படைத்தார்னு சொன்னாரே தவிர, அந்த ஆட்டமில் நான் ஒரு புரோட்டானையும் நான் ஒரு எலக்ட்ரானையும் நான் வைத்திருக்கிறேன்னு அவர் சொல்லலை. அது யாருக்கு வேலை? அது விஞ்ஞானிகள் பகுப்பாய்வு செய்து கண்டுபிடிக்க வேண்டியது மனிதருடைய வேலை. ஆகவே பைபிள் சொல்வது தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார், அதாவது வானத்திலையும் பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்தார். அந்த படைக்கப்பட்ட விகிதாச்சாரம் என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணியை படைத்தார். தண்ணியில் என்னெல்லாம் இருக்குது? H2O இருக்குது, ரெண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்லலை? நான் ரெண்டு ஹைட்ரஜன் அணுவையும் ஒரு ஆக்சிஜனையும் சேர்த்து தண்ணீரை படைத்தேன் அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? எல்லாத்தையும் படைச்சேன், அவ்வளோதான். விஞ்ஞானிகளுடைய வேலை தண்ணியை பகுப்பாய்வு செய்து அதில் என்ன இருக்குன்ட்டு கண்டுபிடிக்க வேண்டிய விஞ்ஞானிகளுடைய வேலை, அவ்வளோதான். அவர் பைபிளுடைய நோக்கம் விஞ்ஞானத்தை விளக்குவதல்ல, அல்லது விகிதாச்சாரங்களை, விஞ்ஞான விகிதாச்சாரங்களை விளக்குவதல்ல, படைப்புடைய செயலை விளக்குவது தான். இப்போது ஒரு கேள்வி, இந்த ஆதியாகமம் 1:1 படிக்கும்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார்னு சொல்லும்போது சிலர் இவ்வளவுமான ஒரு பதிலை சொல்லுவாங்க. ஒன்று பார்த்துட்டோம், சயின்ஸிலிருந்து பைபிளை பார்க்க வேண்டாம், அதாவது ஆதியாகமம் 1:1 சயின்ஸிலிருந்து பார்க்க வேண்டாம். அதே நேரம் ஆதியாகமம் 1:1 சயின்ஸ் இருக்கிறது என்று பார்த்து விட்டோம். அதை விட்டுவிட்டு இனிமேல் அடுத்த ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்பது பைபிளில் மட்டும் அல்ல, பிற மதங்களுடைய கதைகளிலும் இருக்குது. உதாரணமாக எகிப்திய கதைகளில் இருக்கிறது, கிரேக்க ரோம கதைகளிலே இருக்கிறன்னு ஒரு சொல்லுவாங்க. சரி, இனி அதை பார்ப்போம், அது உண்மையா என்று பார்ப்போம். அதை உண்மையா என்று பார்க்கும்போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று பைபிள் சொல்கிறது அல்லவா, இவ்வளவு தெளிவான அணுகுமுறை பிற மதங்களுடைய நூல்களில் இல்லவே இல்லை. அது எப்படி சொல்லுது தெரியுமா? பிற மதங்களுடைய கருத்துக்களை கோர்வையாக எடுத்து சுருக்கி சொல்கிறேன். அது எப்படி சொல்லுது தெரியுமா? பல்லாயிரம் கடவுள்கள் சேர்ந்து, புரிஞ்சுங்க, பல்லாயிரமான கடவுள்கள் சேர்ந்து பூமியை உருவாக்கினார்களாம். அது மட்டும் இல்லை, அது இன்னும் நுட்பமாக போனால் அவங்களுக்குள்ள அடி சண்டை வெட்டு குத்து எல்லாம் நடந்து பூமியை உருவாக்குறாங்க. பைபிள் அப்படி சொல்லலை. அடுத்தது, இதுக்கு நேர்மாறான இன்னொரு கருத்தையும் அதே புராணங்கள் சொல்லுகின்றன. அது என்னவென்றால், கடவுள்கள் பூமியிலிருந்து தான் தோன்றின. கடவுள் பூமியை படைக்கவில்லை, பூமியிலிருந்து தான் கடவுளே தோன்றினாங்களாம். ஆகவே இந்த புராண கதைகளுள்ள படைப்பு கருத்துக்கும் பைபிள் கூறுகிற படைப்பு கருத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. அவ யாராவது நம்மிடம் வந்து பைபிளில் இருக்கிற படைப்பு கருத்துகளும் புராணத்தில் இருக்கிற கருத்துகளும் ஒன்று என்று சொன்னால் நாம் சொல்ல வேண்டியது, ஐயா, புராணங்களிலும் படைப்பை குறித்து கருத்து இருக்கிறது, அதை நாம் மறுக்கவில்லை. ஆனால் பைபிளில் இருக்கிற படைப்பு கருத்து புராணங்களில் இருக்கிற கிரேக்க ரோம இதிகாசங்களில் இருக்கிற கருத்தை விட சிறந்ததும் எளிதும் தெளிவானதுமாக இருக்கிறது. சிறந்ததும் எளிதும் தெளிவானதுமாக இருக்கிறது. பைபிள் வெரி கிளியர்லி சேஸ், தேவன் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை படைத்தார். இப்படி ஒரு கூற்று எந்த புராணத்திலும் இல்லை. இல்லை இல்லை இல்லை. அது எல்லாமே கடவுள்கள் அடி போட்டாங்க, சண்டை போட்டாங்க, பூமியை படைத்தாங்க, அப்படி தான் வரும். அடுத்த பூமியை ஒளிந்து கொண்டாங்க, அப்படியெல்லாம் வரும்.
அந்த ஒரு கிரேக்க எழுத்தாளர் கிமு 700 வாழ்ந்தவர், இதை எழுதி எடுங்க நீங்கள். அவருக்கு பேர் ஹெசியோட். தமிழில் ஹாசியத்துன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹெசியோட், HESIOD, ஹெசியோட். இவர் கிமு 700 வாழ்ந்தவர். இவர் தியோகானி என்கிற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். தியோகோனி, THEOGONY, தியோகோனி. இந்த புஸ்தகத்தினுடைய பொருள் என்னவென்றால், பர்த் ஆஃப் காட்ஸ், கடவுள்கள் எப்படி பிறந்தார்கள் என்று அவர் எழுதியிருக்கிறார். அதை படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் அதை முழுமையாக படிக்கவில்லை, ஒரு சுருக்கம் தான் ஒரு புஸ்தகத்தை படித்து. அவர் என்ன சொல்றாருன்னா, காட்ஸ் கேம் ஃப்ரம் மேட்டர். என்ன, ஜடப்பொருள் தான் கடவுளே வந்தாங்களா? பைபிள் என்னது, தேவன் அனைத்தி உருவாக்கினார்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு, இல்லை, உலகத்தில் தான் கடவுளே பிறந்தாரு. ஆகவே பைபிள் சொல்கிற படைப்பு கோட்பாடு இந்த புராண இதிகாச கோட்பாடை விட முற்றிலும் வேறுபாடானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, பைபிள் சொல்லுகிற படைப்பு புராணங்களையும் விட எளிதானது. மற்ற எந்த ஒரு நூலாக இருக்கட்டும், எந்த ஒரு கூற்றாக இருக்கட்டும், இந்த உலகம் எப்படி தோன்றினது என்பதை பைபிளைப் போல எளிதாக எந்த நூலுமே சொல்லவில்லை இன்று வரை. அந்த பைபிள் மிக தெளிவாய் சொல்கிறது, குழப்பம் இல்லாமல், நம்மையும் குழப்பாமல் சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். இப்போது இப்படி பார்ப்போமா, சயின்ஸில் ஒரு ஆள் என்ன சொல்லுங்க தெரியுமா, சயின்ஸில் மோஸ்ட் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதை ஒரு விஞ்ஞானி மிக எளிதாக சொன்னால் எப்படி சொல்லுவார் என்றால், நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு நாள் திடீரென பெருவெடிப்பு நிகழ்ந்து வெடித்து சிதறி பின்பு ஒன்று சேர்ந்து அது தானே குளிர்ந்து அதிலிருந்து ஒரு செல் உருவாகி அதற்கு பின் அந்த உயிர் வந்து பின்பு அது பல செல் உயிரி ஆகி பின்பு அது படிப்படியாக வளர்ந்து உருமாறி மரமாகி மீனாகி விலங்காக உருமாறி கடைசியில் மனிதனாக பரிணமித்தார். இதைவிட எளிய சயின்டிஃபிக் குற்றம் சொல்லவே முடியாது. இப்ப இந்த விஞ்ஞான கூற்றோடு பைபிளை ஒப்பிட்டு பார்ப்போம். பைபிள் இஸ் வெரி கிளியர், ஆதியிலே தேவன் வானத்தையும் படைத்தார். யாருக்கு புரியும், எந்த ஒரு பாமர மனிதனுக்கும் புரியும், எந்த ஒரு விஞ்ஞானிக்கும் புரியும், எல்லாருக்குமே புரியும். ஆனால் இந்த விஞ்ஞான கூற்று யாருக்குமே புரியாது. அநேக நேரம் வந்து விஞ்ஞானிகளே குழப்பிடும். ஆகவே ஆதியாகமம் 1வது வசனம் இருப்பது போல மிக எளிய படைப்பை விளக்கிறதான எந்த ஒரு வசனமும் எந்த நூலிலும் இன்று வரை இல்லை, இனிமேல் இருக்காது. ஆகவே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்பது நம்முடைய நம்பிக்கை மட்டுமல்ல, அது தேவன் நமக்கு கொடுத்த மிகச்சிறந்த அறிக்கையாகவும் அறிவிப்பாகவும் இருக்கிறது. இப்போது இன்னும் இந்த 5 வார்த்தைகளை குறித்து லைட்டாக பேசணும்.